உங்களுக்கு பிடிச்ச சீரியலோட நியூ அப்டேட்ஸை பார்க்கணும்னா நீங்கள் வீட்டு வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செயலில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குங்கிறத ப்ரொமோவாக பார்ப்போம். இன்னும் ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆகலை, அதில் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். அதாவது ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது அவங்க மெட்ராஸ் ட்ரிப்பை விட்டு கிளம்பி வர மாதிரி தான் சீன். அதாவது மெட்ராஸ் ட்ரிப்பில் வந்து அந்த கடையிலேருந்து கதிர் காப்பாற்றி கூட்டு வர மாதிரி எல்லா சீன்ஸும் முடிஞ்சுது. அடுத்து வந்து செந்தில் பத்மாவதி வீட்டுக்கு போயிட்டு நேராக அவங்க குன்னக்குடிக்கு வர்ற மாதிரி தான் சீன்ஸ் எல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து இந்த முல்லையோட அம்மா வந்து ரெண்டு வத்தையும் ரெண்டு ரொம்ப சத்தம் போடுற மாதிரி அந்த மாதிரி சீன்கள்லாம் இருக்குது. அதாவது ரெண்டு வத்தையும் பிரித்து வைக்கணும் முடிவுக்கு இப்போ முல்லையோட அம்மா வந்துட்டாங்க மாதிரி தான் சீன்ஸுக்கெல்லாம் காமிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பத்மா வந்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிற மாதிரி தான் சீன்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து குன்னக்குடிக்கு வந்துடுறாங்க, அப்படி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரியும் சீன்ஸுகள் இருக்குது. அதுபோக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தனமூர்த்தியோட வந்து அந்த ஆஸ்பத்திரி கன்சல்டேஷனை வந்து முடிக்கவே இல்லை, அது அப்படியே ட்ராப் பண்ண மாதிரி தான் ஆயிட்டுது. அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காத மாதிரி தான், ஏன்னா இந்த கலவரத்தில் வந்து ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. அதனால் ஒரு வழியாக திரும்பி வந்து குன்னக்குடிக்கு வந்துடுறாங்க. வந்தவரை பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சில பிரச்சனைகள், அதாவது நம்ம முல்லையோட அம்மா தான் வந்து கதிரும் முல்லையும் ஏதோ சத்தம் போடுற சீன்ஸ் மாதிரி தான் அமைச்சிருக்காங்க டைரக்டர். அப்படி தான் ஷூட்டிங் அப்டேட் இருக்குது. ஏன்னா வந்து அந்த முல்லை காணாமல் போனது திருப்பி கிடச்சிது, அந்த மாதிரி சூழலில் வந்து ஏதோ இப்போ பிரச்சனை இருக்குது, அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் போல் தெரியுது. அதனால் இந்த எபிசோட் வந்து இப்போ தான் கதிர் முல்லையும் வந்து நெருங்கி வர மாதிரி சீனில் வந்து பிரியிற மாதிரி சீன்களும் வந்து சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கு எபிசோடு அப்படி தான் போகணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த வீடியோ